கன்னியாகுமரி மாவட்டம் பீமநகர் ஊராட்சியில் 100 பெண்களுக்கு தொழில்கள் தொடங்க தலா 1 லட்சம் வீதம். 1 கோடி ரூபாய் கடனுதவியை முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் வழங்கினார். வெள்ளமடம் நியாய விலைக்கடையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6 லட்சம் மதிப்பீட்டில் காங்கிரீட் தளம் அமைக்கும் பணி தொடக்க விழா, பீமநகரி ஊராட்சி அலுவலக வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் 100 பெண்களுக்கு தொழில்கள் தொடங்க கடனுதவி வழங்கும் விழா என முப்பெரும் விழா ஊராட்சித் தலைவர் சஜிதா சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மும்மதத்தைச் சார்ந்த பெண்கள் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் இடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே குடிசை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பரங்கிப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட மணல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த தில்லை கோவிந்தன் என்பவரின் வீட்டின் சுவர் இடிந்து அவர் மீது விழுந்தது. இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் தகவல் அறிந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கி புதிய வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அப்போது கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே புதுப்பட்டினம் முதல்நிலை அதிமுக ஊராட்சி மன்றம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி தனபால் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் ஒன்று கூடி பொங்கல் வைத்தனர். அப்போது இஸ்லாமிய பெண்கள் கும்மியடித்து நடனமாடினர். பின் அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் செங்கை கிழக்கு மாவட்ட அவைத்தலைவருமான தனபால் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாளியில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். எடுத்துக்கட்டி பகுதியில் மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் இல்லத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுகவைச் சேர்ந்த மார்கோனி முன்னிலையில் சிறுகாளி நகராட்சியிலிருந்து திமுக, பாமக, பிசிக கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாளை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. முன்னதாக வீரர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் விளையாட்டு உபகரணங்களை வழங்கி கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தார். இந்த விளையாட்டுப் போட்டியில் 10 அணிகள் பங்கேற்றுள்ள நிலையில் வெற்றி பெறும் அணிக்கு புரட்சித் தலைவர் பிறந்தநாள் அன்று பரிசுகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருப்பூர் பல்லடம் மாதப்பூரில் மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆரின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பல்லடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எம்எஸ்எம் ஆனந்தன் பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். சென்னை கந்தஞ்சாவடியில் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் ஏற்பாட்டில் அதிமுக சார்பில் பொங்கல் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. புலியாட்டத்துடன் தொடங்கிய விழாவில் 100க்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு பாரம்பரிய முறைப்படி பொங்கலிட்டு வழிபட்டனர். உரியடி, கயிறு இழுத்தல், குத்துச்சண்டை, இசை நாற்காலி என பல்வேறு போட்டிகளுடன் களைகட்டிய விழாவில் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது. இவ்விழாவில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். Thank you.